எழுச்சியை உண்டு பண்ணணும், அப்போ தான் எழுச்சி ஆவாங்க. வரப்போல தெரியல, வராரு வராரு சொல்லியிருந்தா இருக்கார கேண்டி, எங்கே வரப்போறாரு அவரு? எம்ஜிஆர் பண்ண மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. இதை பற்றி சொல்லணும்னா, நேற்று வடிவேல் பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதை தான் இதுக்கு எடுத்துக்கணும். அரசியலுக்கே வர வேண்டியதே இல்லை அவருக்கு, தேவையில்லாத ஒன்று. என்னுடைய ஓட்டு சீக்கிரட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். எவனா 5000 ரூபாய் அவருக்கு கொடுத்தாருன்னா நான் ஓட்டு போடுவேங்க. ஏஷியாநெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட கட்சி பத்தின ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. பட் அதுல முதலமைச்சரா நான் இருக்க போறது கிடையாது, ஆட்சி தலைவனா மட்டும்தான் நான் இருக்க போறேன், கட்சியை வழி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடவே தனக்கு 71 வயதாகி விட்டது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருந்தாரு. மக்கள் வந்து அவங்களோட எழுச்சியை காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ தான் வந்தா, அதாவது முதலமைச்சரா வந்தா, எனக்கு மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி என்னை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருந்துச்சு அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினார்னா மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா, இல்லை ஒரு கட்சி தொடங்குறத பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரஜினி வந்து ஒரு செம்மையான விஷயம் சொல்லியிருக்காரு, கட்சி ஆரம்பிக்க போகிறேன்ப்பா, ஆனால் முதலமைச்சராக வேற யாரையோ தான் நிற்க வைக்க போகிறேன், நான் வந்து ஆட்சி தலைவராக வழிகாட்ட போகிறேன்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசில்? அவர் என்ன செய்திருக்காரு சொல்ல சொல்லுங்க. எம்ஜிஆர் பண்ண மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. உலகத்தில் அவர் மாதிரி ஒரு நடிகரை பார்க்கவும் முடியாது. நடிகை ஏற்றட்டோம், அப்புறம் கட்சி பேரை சொல்லட்டோம், அப்புறமா அதுக்கு மேலே பேசலாங்க. 40 வயசில் சொன்னவர் 71 வயசாகி போச்சு, அதை தான் சொல்லி நடக்கிறார் தவிர வேற இல்லை. 2 படம் வருது, அவர் ரிலீஸ் ஆகணும், ரசிகர் வரணும்னு ஆசைப்படுறாரு. வருவாரா வரமாட்டாரா, வராத போல தான் பேசுகிறாரு அவரு. வரப்போல தெரியல, வராரு வராருன்னு சொல்லியிருந்தா இருக்காரு கேண்டி, எங்கே வரப்போகிறாரு அவரு? இங்கே வரப்போல தெரியல, அவர் வந்தாலும் ஒன்றும் இதுவாகாது. 2 பெரிய ஆளுங்க இருக்கும்போது அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் எழுச்சியை காட்டினா தான் வருவேன்னு சொன்னால், எழுச்சியை உண்டு பண்ணணும், அப்போ தான் எழுச்சி ஆவாங்க. அதுக்கு உண்டான பவர் உங்ககிட்ட இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நான் உங்களை பார்த்துட்ட பிறகு தான் அதான் நான் உங்களுக்கு பின்னாடி வர முடியும். இவர் என்ன சொல்லுவான்னு இவருக்கே தெரியாது. இதை பற்றி சொல்லணும்னா, நேற்று வடிவேல் பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா, அதை தான் இதுக்கு எடுத்துக்கணும். நானும் சிஎம் தான்யா, அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான், நானும் சிஎம் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது அரசியலுக்கே வர வேண்டியதே இல்லை அவருக்கு, தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அவர் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அவர் நல்லா தான் இல்லை, மக்களுக்கு நல்லா செய்ய போறேன்னு இருக்காரு. பிடிக்கலன்றது கிடையாது. ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் இருந்தார் இல்லைங்களா, அது ஒரு காலத்தில் வந்து படிக்காத காலத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு தூக்கி வச்சு ஆடினாங்க. எல்லாமே படித்த காலம், கம்ப்யூட்டர் காலம். இனிய ஒரு சினிமா நடிகர்களுக்கு அரசியலில் இடம் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து. நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு யோகத்து கிடையாது, மக்களுடைய தீர்ப்பு தான் இது. இப்போ ரஜினி அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா அவருக்கு? இல்லை இல்லை, அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டுலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. நான் ஓட்டு போடுவேனான்றதை விட அந்த சூழ்நிலையை பார்த்து தான் போடுவேன். அவர் கட்சி தொடங்கினா ஓட் பண்ணுவீங்களா? ஓட்டு போட மாட்டேன். யாருக்கு ஓட் பண்ணுவீங்க சொல்ல முடியாது? கண்டிப்பாக பண்ண மாட்டேன். என்னுடைய ஓட்டு சீக்கிரட்டு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஓட் போடுவீங்களா அவருக்கு? ஒரு காலம் போட முடியாது. அவருக்கு எப்படி தான் ஓட்டு போட முடியும்? எவனா 5000 ரூபாய் அவருக்கு கொடுத்தாருன்னா நான் ஓட்டு போடுவேங்க. 5000 ரூபாய் ஓட்டு, இது தப்பு கிடையாதா? காசு ஓட்டு போடுறது அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. நம்ம நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் 5 வருஷம் ஜாலியாக போட போகிறான், 2 நாள் தான் எங்களை வந்து பார்க்க போகிறான், 5 வருஷமாக எங்களை வந்து பார்க்க போகிறான்.